நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து அன்ராதபுரம். இதுதான் எல்லாலும் தூவி யானை, துவாரபாலகர், குதிரை, யானை, அங்கே ரிசர்வம் இருக்கு, ட்வின்ஸ் பாண்ட், அதாவது குட்டம் போக்குன்னு எழுத்தாணி. மீனுக்கு போட போகிறோம், மீன் வாய்க்கில் போடுறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு புராதன கட்டமைப்புகளையாகும். அதில் ஒன்று ஒரு தமிழ் மன்னனை பற்றின ஒரு விஷயமாகும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வாங்க போய் அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் ஸ்குவாட், நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து அன்ராதபுரம். அன்ராதபுரத்தில் வந்து எல்லாலும் தூவிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் எல்லாலும் தூவி. இதை வடிவ பாருங்கோ, பார்த்துட்டு நாங்கள் கிட்ட போன பிறகு அதில் வந்து என்ன விஷயம் எழுதியிருக்குன்றதையும் வாசித்து பார்ப்போம். அதே நேரம் இது சம்மந்தமாக உண்மையான வரலாறு என்ன சொல்லியிருக்குன்றதையும் பார்ப்போம். பளிங்கு கையில் தான் யானை, துவாரபாலகர், குதிரை, யானை, அங்கே ரிசபம் இருக்குது. ரிசபம் வந்து சந்திரவட்ட கல்லிருந்துலாம் நீக்கினெல்லாம் தெரியும் தானே. அதெல்லாம் அவங்க இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அதை என்னென்னு பார்ப்போம். அநியமாக எல்லாம் மரங்கள் எல்லாம் முளைச்சி இதாண்டு வணக்கம் ஸ்குவாட், இதுதான் வந்து எல்லாலும் தூவி. எல்லாலும் தூவியின் வரலாறு என்னென்றா, துட்டஹைமுனு மன்னனுக்கும் எல்லாலன் என்ற தமிழ் மன்னனுக்கும் இடையில் நடந்த போரில் எல்லாலண்ட வீரத்தை பார்த்தும் எல்லாலண்ட போர் உத்திகள் மற்றது அவருடைய நேர்மையான ஒரு போர் தர்மத்தை வந்து அனுசரித்து நடந்த அவற்றை அந்த நல்ல குணத்தையும் வீரத்தையும் பார்த்து எதிரி மன்னனான துட்டஹைமுனுவே எல்லாளனுக்கு கட்டின தூவி தான் இந்த தூவியாக வரலாறுகள் சொல்லுது. அதே நேரம் அதுக்கு பிறகு துட்டஹைமுனுவே இந்த இடத்துலான் அவரை அடக்கம் செய்ததான் வரலாறு சொல்லிக்கொண்டிருக்குது. அதை விடவும் சில விஷயங்கள் திரும்பப்பட்ட மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இந்த நான் சொல்கிற விஷயம் வந்து கூகுள்லேயும் விக்கிபீடியா அப்படியான விஷயங்களையும் நாங்கள் ஏற்கனவே படித்து வந்த கேட்டு வந்த விஷயத்தை வச்சு தான் அதை சொல்கிறோம். நான் சொல்கிற விஷயத்தை வந்து ஒரு சான்று பொருளாக வந்து நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட் இது ஒரு ட்ராவல் வீடியோ. இந்த விஷயம் வந்து நாங்கள் அறிஞ்சதையும் வாசித்ததையும் வச்சு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு நீங்கள் வேறே கீழே வேணுமென்னா இது சம்மந்தமான விஷயங்களை நேரடியாக வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. மற்றது இந்த தூணில் வந்து எங்களை ஜானு மற்றது இந்த வாயுக்கவர்கள், குதிரை, மற்றது ரிஷபம் அப்படியான ஒரு செதுக்கின ஒரு தூணும் இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து அழிவடைஞ்சிட்டுது. செங்கல்லால் கட்டின அந்த தூவி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அதுவுமே வந்து மரங்கள் புல்லுகளெல்லாம் வச்சு அந்த பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இது வந்து இப்போ வந்து தொல்வியல் திணைக்களத்தின் கொண்டோல் தான் இந்த விஷயம் இருக்குது. அடுத்ததான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறது இலங்கை வரலாற்றில் பழமையான ஆனால் வரலாறு அவ்வளவு சரியாக தெரியாத ஒரு கட்டமைப்புக்கு. வாங்க போய் பார்ப்போம் அது என்ன விஷயம்னு சொல்லி. ரூம்ஸ் அது இல்லை நல்லா இருக்கு. பொறி ஒதுக்கப்பட்ட பிரதேசம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து குட்டம் போக்குனு சொல்கிறது. அதாவது குட்டம்னு சொன்னால் ரெட்டையர் ரெண்டு மீனிங், ட்வின்ஸ் பாண்ட்டு தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இது மாதிரி கணக்கு இடங்களில் புராதன காலத்து குளங்கள் குளிக்கிற இடங்களை வந்து நிறைய கட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த குளங்களுக்கு இடையில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து இந்த குளத்தை சொல்லுவாங்க. அந்தளவு சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட் தொழில்நுட்பத்தை பாவிச்சா இதுக்கு உதாரணமாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு குளம் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ட்வின்ஸ் பாண்ட், அதாவது குட்டம் போக்குன்னு இரட்டை குளம். இதில் ஒன்று வந்து சின்ன குளம், இன்னொன்று வந்து
கொஞ்சம் பெருசு. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பெரிய குளம். அதில் இந்த கல்வெட்டும் இருக்கு அந்த அந்த கீழ் படிக்கட்டில் இருந்தா. ஆனால் என்ன விஷயம்ண்டா இப்போ இது ஆறு கட்டின என்னன்னு சொல்லி அது சம்மந்தமான தெளிவான வரலாறு ஒன்றும் இல்லை. கட்டிட கலையிலையும் நீர் நீரியல் நீர்ப்பாசன தொழில்நுட்பத்திலையும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டே இருக்கான். இதில் வடிகாலம் வந்து ஏதோ நிலத்துக்கு கீழால் செஞ்சதா அப்படி ஏதோ. அதில் வச்சிங்கன்னா சில வழி கொண்டு உள்ள எடுக்குதோ தெரியல. ஆள் இதாண்டா அந்த தண்ணி வந்து போறதுக்கு ஏதாவது செட்டப் இந்த இதுக்கால வர்றது அதுக்கு வந்து நிரம்பி இதுக்கு வராங்க மண்ணைக்கிறேன் ஃபில்டர் ஆகி அல்லது மெத்த பக்கம் மழை பெஞ்சு அது நிரம்பி இதுக்கு நிரம்பி அதில் அப்படி இருக்கிற சந்தர்ப்பம் இல்லைடா. ஏன் சொல்லுவாப்ப இது வந்து நிரம்புதாண்டா அங்கேயும் நிரம்பி இருந்தானே அது மேடா தானே இருக்குது. என்ன என்னது கண்டா மீனுக்கு போட போறோம் தானியன் வாய்க்குல போடுது ரெண்ட நீங்கள் இதுவரை பார்த்த இரண்டு கட்டமைப்புகளுமே இலங்கை வரலாற்றில் மிகவும் பழமையானதும் ஆனால் அவ்வளவு பிரசித்தி இல்லை என்றாலும் கூட மிகவும் முக்கியமான கட்டமைப்புகளே ஆகும். இந்த ரெண்டு இடத்துக்கு போகிற லொக்கேஷன்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியும் கமெண்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள்.